சார் என்னையா கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா டேய் எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற புத்தகம் எழுத போறேன் புத்தகம் நீயே எழுதுற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புத்தகம் எழுதலையா அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க ஏன் நான் தலைவராக மாட்டேனா தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற ஆமா உன் புத்தகத்துக்கு பேர் என்ன கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில் அந்த கானக்குயில் யாருப்பா நான் தான் அது தப்பு அப்படி வைக்காத நான் சொல்ற மாதிரி வை சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொறி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புஸ்தகம் எழுத போறியா பாக்க அந்த பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏண்டா இதென்ன லாஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரே ரூம் பாயா டேய் வாடா அந்த பக்கம் வீட்ல பொண்டாடி தொல்ல இங்க வந்தா உங்க தொல்ல ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல இப்படி ஏயா ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க ஏற்கனவே நான் நொந்து போறீங்கய்யா சரி சரி தம்பி எல்லாம் இவனால வரதுப்பா இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்ல கொடுத்துட்டே இருக்கான் உள்ள வந்தாலும் தொல்ல கொடுக்கறான் இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி இவனால எப்பவுமே பிரச்சனை தான் இங்க பாரு நீ ஒரு பாட்டு பாடுப்பா தங்கராசு உன் பாட்டுல எங்க நிலைமை அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டியே இத மேலிடத்துல சொல்ல எங்களுக்கு நாதியே இல்லையே எங்களுக்கு தான் இல்ல எங்க பிரச்சனைகளை சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது இவரை தான் தூக்கி காட்டணும் நீங்க வந்து ரொம்ப சகப்பா சுமாரா நாங்க சொல்லலாம்னுதான் இருந்தோம் எங்களை பிடிச்சு உள்ள வச்சுட்டீங்களே எங்களை வெளியே திறந்து விடுங்க உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம் அப்படியா கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க அண்ணே இவர் தானே போலீஸ் இல்லடா இதாண்டா போலீஸ் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி அண்ணே டேய் டேய் சுமாரா எழுதி தரேன் தரங்க சார் சீக்கிரமா வேலைய பாருங்கடா ஏய் இல்லடா ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்றாங்க நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்றோம் வேலையா இங்க என்னடா உனக்கு வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வேலை கிடையாது போப்பா ஐயா இருங்க டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தமே அது சொல்றாரா ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது கச்சேரி வாசிக்கிறது கூப்பிட்டாங்க போனா புடிச்சு போட்டாங்க என்ன பண்றது மூஞ்சி பாருங்க சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அடுப்போது கூட தெரியாது ஆனா தபாலா வாசிக்கிறானா சும்மா இருங்க நானாவது தபாலா வாசிச்சேன் இவர் ஹார்மோனியா வாசிச்சாரு நல்ல இல்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க ஏண்டா நாய நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணும் சொல்லலாமா நான் ஒன்ன என்ன வேண்டா ஐயா 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 இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா அதெல்லாம் தெரியண்டா அவ்வளவு போகடா ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஒரே நாள்ல திரும்பி வந்தோம் இப்ப எங்களுக்கு வேலை ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது போங்கடா இருங்க அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது எடற கையா எடற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வெள்ள தலை வேற ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஆமாண்டா இந்த ஊர்லயே இவர் தான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம் சாப்பிட்டது போண்டாட்டி என்ன சொன்ன அது ஊசி போனது ஊசி போன போண்டாவா அந்த ஊசி போன போண்டாவ தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது நான் மட்டும் சாப்பிட்டேன் என்னது என் நீங்க சாப்பிடலாம் என்ன சொன்ன ஐயோ நீ போலீஸ் ஒளியாம் பாரு அந்த பெருச்சாய் மண்டையில சுடு தண்ணி புடிச்சு ஊத்தியா அப்ப நான் வரட்டுமா தம்பி வாங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா அச்சிஜோ அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான் போங்களேன் இங்க பாருங்க உன் தலைய பார்க்கும் போதே நினைச்ச உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படியா விளையாடாம இருக்க முடியும் தம்பி ஒரு பந்தடி வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் ஏண்ட சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணும் இல்ல என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க அடுத்து வர்றவங்களே கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் சரி வரேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கரெக்டர் இவர் பாத்துக்குவாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னே டேய் பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எடுக்கிறதாலே முந்திரி கொட்ட மாதிரி முந்திர ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன் ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளிகளோட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்ச இல்ல அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா இவங்களை விடாதீங்க சார் ஓஹோ எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா ஆமா ஐயா
பாரின் மந்திரிங்க வர்றாங்க அவங்கள பாதுகாக்கறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க அது பாரின் கேஸ் நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா ஆ நடங்கடா கொஞ்சிருங்க சார் கொஞ்சிருங்க யா சார் ஒரு மனுஷனே ஒரு தடவை சப்பு நப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை சப்பு சப்புன ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான் அப்போ இரண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா சஞ்சய் ஜோசப் ஐயா பாருங்கடா பஸ் வர போகுது ரெடியா இருங்க வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதம் பண்ண குருவே வாங்க வாங்க என்ன குருவே ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா குருவே இன்னும் குறை கத்துக்கிட்டேன்ல அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன் மாசத்துல நாலு கச்சேரி இவங்களா என் பக்கவாதிய கோஷிங்க இந்த பல பட்டறைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா ஆமா குருவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல எல்லாம் உங்க தயவுதான் ஆமா நீங்க எங்க பொறுப்பீங்க நாங்களும் கச்சேரிக்கு தான் வாத்தியங்களா காணும் பின்னாடி வருது வாத்தியங்களா அங்கேயே இருக்குது இன்னொரு வித்தியாசம் நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க இப்ப பிஸியா இருக்கீங்க இல்ல ஒரு கையில மல்லிகை பூ ஒரு கையில பிஸ்லரி பாட்டில் சுத்தமா இருக்கணும் இல்ல அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல பாய் அந்த பாட்டு கொஞ்சம் பாருங்க ஏய் வேணாண்டா தொண்டை கட்டிக்கு போதே கேப்பமே சரி பாடுங்க நின்னு கோரே வரணும் இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவெல்லாம் என் முன்னால பாட ஆரம்பிச்சாண்டா பிடிக்குது இப்ப நீயும் பிஸ்கட் நாய் மாதிரி தான் திங்கிற அப்படியே அதுக்குல நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ண நம்மள அதனால இப்பவே பிஸ்கட் போட்டு நான் பழைக்கிறேன் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சு நான் மாட்டிக்கணுமா குற நானும் போடுறேன் என்ன அறிவு எத்தனை வாட்டி போடுறோம் அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க நாய் கணக்கு மறந்துட போதுரா என்னடா வாசிக்கிற இந்த நடை வாசினா தாழ்த்து கொத்து வருமா நம்ம ஊருக்கு இது போதும்னே எல்லாம் இதான் வாசிக்கிறாங்க ஏதோ ஆடிக்கு இருக்கா அம்மாவாசி இருக்கா ஐம்பது நூறு கொடுக்குறாங்க பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவில கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்க எல்லாம் ஒண்ணுதான் ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க ஆளுக்கு ஒரு அப்ப அப்பி உட்கார வைப்பாங்க வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு ஆவுன்னா ஆளுக்கு ஒரு அருமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டே நான் தான் மியூசிக் டைரக்டர் நான் தான் மியூசிக் டைரக்டர்ங்கிறாங்க வாசிடா நாய் 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 வாசி எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா
ஒன்று ஒன்று காசு குடிச்சு வாங்குறது வாங்க ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல, அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். என்னடா சாணியில விரட்டி தட்டு மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவில ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடன பிடிக்க போகுது, அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க, நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாச்சம் இல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களை தான் அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறது செய்து போட்டு எங்கிட்ட கதையா உடுங்க. முதல்ல கைய நிட்டா நீடியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மடலா கொடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு வாங்கயா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதரா போடாதன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடவே இல்ல. என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு அடிங்க. போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அடுத்து நம்ம கச்சேரி தானே? என்னது உங்க கச்சேரியா? அதெல்லாம் முடியாது, பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அட பாவி, பாய பண்ண போறோம் என்ன? டேய் நின்னு கோரி பாட்டு எத்தனை வருஷம் பாடுவேன்?